நாணிகளிடம் வேண்டுகோள் கேட்பதை பற்றி பேசும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கரும்பே கற்கண்டே கனியே கனிந்த நற்கனியே கற்பூர தீபமே ஒளி வளக்கே ஒளி சுடரே தூய்மையே வாய்மையே வள்ளல் பர வள்ளலே என ஏற்ற அருள்னு கேட்டியில்ல. இப்படியெல்லாம் என்ன புகுந்து கேட்டியில்ல. உடோ நான் ஒன்னே நான் உள்ள நுழையிறேன்டானார். அவள் தான் காலையை தினமும் கேட்குறான், ஒரு வருஷம் கேட்குறான். இது காலையில் காலையில் 5 மணிக்கு இருந்து உன் திருவடிப்பட்டு நினைக்கிறேன் ஐயா, முடியலையா? பயப்படாத ஐயா, வேணை இதோடு இருந்தது நான் உணர்ற இப்போ சாந்துட்டேன். நீ என்னடா எழுப்புறது? நான் எழுப்புறேன், நான் உன்னை எழுப்பிடுறேன்டா மகனே. அப்பா 5 மணிக்கு யாரும் எழுப்பிவிட்டேனே? நானே இருந்தேன், நான் தான் உன் எழுப்பிட்டேன். நீ எழுப்பிவிட்டேனே, நான் தான் உன்னோடு கலந்துட்டேனப்பா. என்னை கேட்ட நீ அகமும் புறமும் சார வேண்டும். என் உணர்வோடும் உணர்ச்சியோடும் சார்ந்து எனக்கு அருள் என்னை கேட்டியில்ல, அதுக்காக உன்னை சார்ந்துட்டேன். நான் உன்னை எழுப்பிவிட்டுருக்கேன், நான் எழுந்து விட்டேன்னார். நீ எழுந்துச்சேனா? நீ நானும் ஒன்று தானேப்பா. என்னை கேட்டே வந்த தாயை என்றா பாய் நான் நாயின்னு கடையன்னு சொன்னேன், பாவின்னு சொன்னேன், என்னை ஏற்ற அரிசினு கேட்டேன். நான் உன்னை எழுப்பிடுறேன்டா, நான் உணர்வு சாந்தி விட்டேன். நீ எந்திரிக்க வேணா, நான் எழுந்திருத்தேன். நானே எழுந்திரிச்சேன், நான் தான் கூட இருக்கேன்டா, நானும் எழுந்திருக்கிறேன். நான் கடமை முடிச்சவன் திருவிடப்பட்டேன். ஆக அப்போ அதிகாலை எழுந்து போய் எழுந்து என்ன செய்ய வேண்டும்? எழுந்து போதே சுவாசமாக விழுந்து வணங்க வேண்டும். குளிக்கிற குளிச்சு வேட்டையே வேலை குளிச்சா என்ன குடி காட்டினான். சரி நான் வந்து இல்லறத்தனாச்சே பெண் உறவு கொண்டிருந்தேன், அதெல்லாம் ஆசானுக்கு தெரியும். உடம்பு தூய்மை வேண்டும், அது நல்லது தான். உடனே குளிக்கணும், பெண் உறவு கொடுக்கின்ற மக்கள் உடனே குளிச்சிடணும். அதுக்கு அது அது பின்னாடி பேசிக்கலாம், அது வந்து ரொம்ப பேசினா அது அது இதாக. ஆக என்ன செய்யணும்? காசை காலை காடு எழும்போதே சுவாசாங்க விழுந்து வணங்கணும். நான் கைகளால் செய்த பாவம், உடம்பால் செய்த பாவம், எல்லா பாவத்தையும் திருவடி சமர்ப்பிக்கிறேன். அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும், அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும், அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கணும். அப்படி தினம் விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் அது 6 மணிக்கு இருந்துக்கு காலை வணக்கமே ஆதான் எடுத்தவே காலை வணக்கம். அடியனை ஏற்று அருள் செய்ய வேண்டும், அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பறிபொக்க வேண்டும், அடியன் தூயவனாக வேண்டும், அடியன் வாய்மூலவனாகவும் வாய்மூலவனாக இருக்க வேண்டும். அடியன் வாய் பொல்லாத காமவெறியினை ஆட்டி படைக்கிறது, மன அமைதி பெறவில்லை, மன உடல்நிலைப்படவில்லை, இன்னும் தடுமாறுகிறேன், என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும், என்னை ஏற்று அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படி கேட்டால் அந்த என்ன செய்வார்? அருள் செய்வார். எதையும் கேட்டாம் ஜென்மத்தை கடத்திட்டுவது எப்படி என்று ராஜசேகரன் கேட்டதுக்கு விளக்கம் தருகிறேன். ஆகவே இதெல்லாம் இப்படி கேட்டு என்னோட இதெல்லாம் என்னோட அனுபவத்தில் வந்தது. நான் இப்போ சொல்லுவேன், என்ன ரொம்ப இனிமையாக பேச நினைக்கிறேன், ஆனால் கொடுமையான கோபக்காரன் இருக்கேன். நான் செய்த பாவம்டா, எந்த அளவுக்கு கோபம் அதிகம் இருக்கோ அந்த அளவுக்கு பாவம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு கொடுமையான கோவம். முன்னெல்லாம் பொறாமப்படும், முன்னெல்லாம் பொறாம நடிச்சிருந்தது, அப்புறம் கடுமை. அந்த பாவியை எந்த உள்ளே விடாது, அவன் என்னை பாவி ஆகிக்கிடுவான் பொறாமை. அது அவன் வளர்ச்சி, அது அது அந்த புத்தி. ஆனால் அதுக்கு ஒரு ஆசானை எனக்கு அருள்ச்சியா, எவனை வளர்றான் போகிறான். பொருள் மீது பட்டிருந்தாலும் பொறாமல் இருக்கணும், முத பொருள் பட்டு ஒழித்தான். காசை நான் விரும்ப மாட்டேன், சொல் ஒன்று செயலன்றில்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.